رباه عفوك إني للنور مدت يداي. எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? எம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸ்ராவுடைய வீதிகள் நடந்து வருகிறார்கள். கேள்விப்பட்டிருப்பீர்கள், பலர் கேட்கிறார்கள், யா பா இஸ்ஹாக், நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன்? கேள்வி. அல்லாஹ்வை அழைக்கிறோம், எங்களுடைய அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன்? சொன்னார்கள், 10 காரணங்கள் அதற்கு இருக்கிறது. அல்லாஹுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எதையும் நீங்கள் கொடுப்பதில்லை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதுகிறீர்கள், ஆனால் அதில் உள்ளதை கொண்டு எந்த அமலும் செய்வதில்லை. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய நியமத்தை சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அதற்கு எந்த நன்றியும் செலுத்துவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அவர்களுடைய வழிமுறைகள் அனைத்தையும் புறக்கணித்து விடுகிறீர்கள். ஐந்தாவது, ஷைத்தானை உங்களுடைய எதிரி என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அவனுக்கு நீங்கள் மாறு செய்வதில்லை. ஆறாவது, மரணத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், அதற்கான எந்த தயாரிப்பையும் நீங்கள் செய்யவில்லை. ஏழாவது, சொர்க்கத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், அதற்குரிய அமல்கள் உங்களிடத்திலே இல்லை. எட்டாவது, நரகத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய எந்த அமல்களையும் நீங்கள் செய்வதில்லை. ஒன்பதாவது, பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள், ஆனால் உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள். பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள், உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள். பத்தாவது, உங்களிலே மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள், படிப்பினை அதன் மூலமாக நீங்கள் பெறுவதில்லை. 10 காரணங்கள். நிதாசன உண்மை, சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களை தௌபாவை மேற்கொள்வோம், அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய பாவங்களை முறையிட்டு, அல்லாஹ்விடத்திலே என்னுடைய குற்றங்களை முறையிட்டு, எவ்வளவு கொடிய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எம்மிடத்தில் இருந்தாலும், யா அல்லாஹ், இந்த நிமிடத்தில் அதை விட்டு விலகி உன்னிடத்திலே நிபந்தனைகளோடு திரும்பி உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்ற நிலைமையை அல்லாஹ்விற்கு மேற்கொண்டு முழுமையான தௌபாவை மேற்கொண்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தோடு இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்வோம்.